இன்று மறைந்த நம்முடைய மதிப்பிற்குரிய திரு மதுசூலி செல்வம் அவர்களுடைய திருவுருவப்படத்தினை திறந்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மைக்குக்கு முன்னால் நின்று பேசலாமா அல்லது தவிர்த்து விடலாமா என்கிற ஒரு கெட்டான சூழ்நிலையில ஒரு மனக்குழப்பத்தில நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். மறைந்து விட்டார் என்பதை எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை, ஏன் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பேசுவதால் அவர் திரும்பி விரும்பிவிட போகிறாரா? இங்கு அந்த இயக்கமும் என்னுடைய நெஞ்சத்தை என்னுடைய தொண்டையை அடைத்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 10ஆம் தேதி அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தியை தம்பி தயாநிதி அவர்கள் தான் முதன் முதலில் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு காலை 10 மணி அளவில் என்னிடத்திலே சொன்னார். அதிர்ந்து விட்டேன், நம்ப முடியல. அவருக்கு எந்த உடல்நலக்குறைவும் கிடையாது. ஏதேனும் உடல் கோளாறு ஏற்பட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாரா என்பதும் இல்லை. எனவே அப்படிப்பட்டவர் மறைந்து விட்டார் என்று சொல்லுகிற போது என்னால் மட்டுமல்ல குடும்பத்திற்கும் இருக்கக்கூடிய அனைவரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில்தான் தப்பித்துக் கொண்டிருந்தார். முதல் நாள் அவர் மறைவதற்கு முதல் நாள் இரவு மாலை என்னுடைய தங்கை செல்வியிடத்திலே பேசியிருக்கிறார், கலாநிதி மாறனிடத்திலே பேசியிருக்கிறார், எழிலரசி அவருடைய மகள் எழிலரசியிடம் பேசியிருக்கிறார், என்னுடைய தம்பியிடத்திலே தமிழரசியிடத்திலே பேசியிருக்கிறார், ஏன் என்னிடத்திலும் பேசினார். நாளை நான் புறப்பட்டு வரம்பா, சென்னைக்கு வரம்பா அப்படின்னார். வந்தார், உயிரோடு வரல, உடல் மட்டும்தான் வந்துச்சு. ஆக நம்ம எல்லாம் ஒரு சோக சூழ்நிலையில அவர் தவிக்க விட்டு விட்டு போய்விட்டார். தலைவர் கலைஞருடைய அக்கா மகன். அதனால்தான் இங்கே எல்லோரும் சொன்னார்களே, நீதி கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவராக இருந்த சர் ஏ டி பன்னீர்செல்வம் நினைவை போற்றக்கூடிய வகையில அவருக்கு செல்வம் என்ற தலைவர் கலைஞர் தான் பெயர் சூட்டினார். மார்ச் மாதம் சர் ஏ டி பன்னீர்செல்வம் அவர்கள் மறைந்தார்கள். ஏப்ரல் மாதம் நம்முடைய முரசொலி செல்வம் அவர்கள் பிறந்தார்கள். அவரது நினைவாக அந்த பெயர் சூட்டப்பட்டது. எப்படி அவருக்கு அவரது நினைவாக அந்த பெயர் சூட்டப்பட்டதோ அதேபோல் எனக்கு தங்கை பிறந்தப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் செல்வி என்று பெயர் சூட்டி அப்பொழுதே திருமணத்திற்கான முடிவை எடுத்து விட்டார்கள். ஆக தலைவர் கலைஞர்களை பொறுத்த வரையில செல்வம் அவர்களுக்கு 2ஆம் தாயாக, செல்வத்தை வளர்த்தவராக, கலைஞருடைய வார்ப்பாக செல்வம் அவர்கள் விளங்கினார்கள். நாங்கள் எல்லாம் அவரை மாமா அத்தா என்ற உறவு முறையை அழைப்பதாக இருந்தாலும் அந்த அத்தனை பேருமே குட்டியத்தான் குட்டியத்தான் என்று நாங்கள் அவர் செல்வமாக அழைப்பது உண்டு. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அது நானாக இருந்தாலும் சரி, தம்பி தமிழாக இருந்தாலும் சரி, ஆனால் அழகிரியாக இருந்தாலும் அவரை அண்ணன் அண்ணன் என்றுதான் அழைப்போம். காரணம், எங்களுக்கு எல்லாரும் மூத்த அண்ணனாக இருந்து அறிவுரைகளை ஆலோசனைகளை அவ்வப்போது வழங்கி கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்லணும்னா, நம்முடைய தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு, நம்முடைய பொதுச் செயலாளராக இருந்த பேராசிரியருடைய மறைவுக்கு பிறகு, நம்முடைய முரசொலி செல்வனுடைய மறைவுக்கு பிறகு எனது மனதை உடைந்து சுக்குணராகி இருக்கிறது. அதிலிருந்து எப்படி மீள போகிறோம் என்பதை நான் இன்னும் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இதுக்காக சொல்றேன்னா, பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த போது கோபாலபுரத்தில் இளைஞர் திமுக என்ற அமைப்பை தொடங்கிய போதும் எனக்கு துணையாக இருந்தவர். எப்படி கூட்டம் நடத்த வேண்டும், எப்படி பேச்சாளர் அழைத்து வர வேண்டும், எப்படி நோட்டீஸ் போடணும், எப்படி போஸ்டர் அடிக்கணும் என்பதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தவர். அதற்கு பிறகு இளைஞர்களாக உருவாகிய போது அப்போதும் எனக்கு துணை நின்று என்னை ஊக்கப்படுத்தியவர், உற்சாகப்படுத்தியவர். ஒரு மாநாடு என்று சொன்னால், கட்சியினுடைய பெரிய கூட்டம் என்று சொன்னால், ஏதேனும் கழக நிகழ்ச்சி என்று சொன்னால் நிகழ்ச்சிக்கு போறாங்கன்னா அதை கேள்விப்பட்டு முதல் நாளே என்னை அழைத்து ஒரு சீட்டை கொடுப்பார். என்ன பார்த்தா என்ன பேசணும், எப்படி பேசணும், எந்த பாயிண்ட்ல பேசணும், அதை எப்படி ஏற்ற இறக்கத்தோடு பேசணும்னு பயிற்சி அளித்தவர் எனக்கு. அப்படிப்பட்டவர் இன்றைக்கு இல்லை என்று எண்ணுகிற போது நான் வேதனைப்படுகிறேன். அவர் பெங்களூருக்கு போய் செட்டிலானதற்கு பிறகு ஏறக்குறைய ஒரு 25-30 ஆண்டு காலமாகி இருக்கிறது. ஆனால் மாதத்திற்கு ஒரு முறையாவது இல்லை 2 மாதத்திற்கு ஒரு முறையாவது சென்னைக்கு வந்து விடுவார். கழக முக்கியமான நிகழ்ச்சி, 30 விழா நிகழ்ச்சி, கல்வி தலைவர் தலைவர் கலந்துடைய பிறந்த நாள், அது வீட்டில் ஏதேனும் நிகழ்ச்சிகள் இருந்தால் அதற்கு, இப்படி 2 மாதத்திற்கு ஒரு முறையாவது, 1 மாதத்திற்கு ஒரு முறையாவது சென்னைக்கு வருவார். 2 நாட்கள் 3 நாட்கள் தங்கிவிட்டு போவார். வரவில் செய்து எனக்கு சொல்லிவிடுவார். சென்னைக்கு வந்தவுடன் மாலையிலே அவர் வீட்டுக்கு போய்விடுவேன். நான் மட்டும் இல்லை, நம்ம துறைமுருகன், இருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் அமைச்சர்கள், கழக முன்னணியினர் அத்தனை பேரும் போயிடுவோம். நேரம் போவதே தெரியாமல் பேசிக் கொண்டிருப்போம். பல்வேறு நிகழ்ச்சிகளை எங்களுக்கு எடுத்துச் சொல்லுவார். நாட்டில் என்ன நடக்கிறது என்ற நிலையை கேட்டு தெரிந்து கொள்வார். நாங்கள் சென்னையிலிருந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய செய்தி அறிந்து கொள்வதால் பெங்களூரிலிருந்து அதிகமான செய்திகள் அறிந்து எங்களுக்கு எல்லாம் எடுத்துச் சொல்லுவார். அந்த அளவிற்கு துணை நின்றவர் நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் செல்வம் அவர்கள். அதேபோல் கழகத்தினுடைய முக்கியமான நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் களத்தில் நின்று அந்த பிரச்சாரத்திற்கு நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் போகிற போது அந்த பிரச்சார கூட்டங்களை அல்லது அரசியல் நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை நான் கலந்து கொள்ளிய அத்துணை நிகழ்ச்சிகளும் நேரடியாக டிவியில தொலைக்காட்சியில ஒளிபரப்பு செய்வார்கள். அந்த நேரடியாக ஒளிபரப்பு நிகழ்ச்சியை முழுமையாக அதை பார்ப்பார். ஆக நிகழ்ச்சியை முடித்துட்டு நான் காரில் வந்து ஏறுவேன். ஏறினவனும் முதல் போன் அவர் போன் தான், செல்போன் அடிக்கும்.
அவர் பண்ணாலும் நான் பண்ணிடுவேன். ஆக அந்த போன்ல சொல்லுவாரு, இப்படி எல்லாம் பேசுனா சிறப்பா இருந்துச்சு, ரொம்ப எழுச்சியா இருந்துச்சு, இன்னும் இப்படி மாத்தி பேசிருக்கலாம், இன்னும் இப்படி கொஞ்சம் விரிவா பேசிருக்கலாம் அப்படின்னு அறிவுரை எல்லாம் சொல்லுவார். ஒன்று விடாமல் பார்த்து விடுவார். தொடர்ந்து எனக்கு அறிவுரை, ஒரு நாளைக்கு காலையில மாலையில ரெண்டு முறையாவது எனக்கு தொலைபேசியத்தோடு கொண்டு பேசுகிற வழக்கத்தை நாங்கள் பெற்றிருந்தோம். தனக்கென்று எதையும் எதிர்பார்க்காமல், அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் எதிரியா நண்பனோ, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஏதேனும் ஒரு சூழ்நிலையிலே அவருக்கு இந்த காரியத்தை தான் அவர் தொடர்ந்து செய்திருக்கிறார். அதுதான் உண்மை. முரசொலி சில மனிதர்களை பற்றி குறிப்பிட்டு சொன்னார்கள். 100 கட்டுரைகள் அதை எழுதி அது புத்தக வடிவத்தில் வந்திருக்கிறது. அதை கூட நம்முடைய ஆசிரியர்கள் பேசுகிற போது பொக்கிஷம் என்று சொன்னார்கள், இளைஞர்களுக்கு எல்லாம் பாடம் என்று சொன்னார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அதில் எங்களை பற்றி, நான் அழகிரி தமிழ் போன்ற எங்களை பற்றியும் ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதை நான் படித்து காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தொடக்கத்திலே சொல்லுகிறார், உடன்படிக்கும் தோழர்கள், மாலை நேரங்களில் கிரிக்கெட், கால்பந்து போன்ற விளையாட்டுகளில் காலம் செலவு செய்த நேரத்தில் கலைஞர் வீட்டு பிள்ளைகள், நான் தம்பி அண்ணன் கலைஞர் வீட்டு பிள்ளைகள், முரசொலியில் பதவி நேர பணியாளர்களாக ஊழியம் செய்து கொண்டிருந்தனர். 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலை பார்த்துருவோம். படிக்க வேண்டிய நேரத்தில் கூட பேப்பர் மடித்துக் கொண்டிருந்தனர். பொருள் ஈட்டு நோக்கோடு முரசொலி நடத்தப்பட்டிருந்தாலும் கூட பரவாயில்லை, கலைஞரீட்டிய பொருளையும் அதை கரைத்துக் கொண்டிருந்தது. கலைஞரின் குடும்ப இளைஞர்கள் அனைவரும் கலைஞர் ஊட்டிய லட்சிய வேட்கையில் தங்கள் இளமையை பலிகொடுத்து வந்தனர். பெரியார் அண்ணா வழியில் தான் ஏற்றுக்கொண்ட லட்சியம் நிறைவேற தன்னை மட்டுமல்ல தன் குடும்ப உறுப்பினர்கள் பலரையும் அந்த வழியில் பயணிக்க வைத்தவர் கலைஞர் என்று குறிப்பிட்டார். இது ஒண்ணு போதும் எங்களுக்கு. இது நான் பொக்கிஷமாக நான் என்னுடைய மனதிலே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆக இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியில நான் ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புவது, முரசொலி செல்வம் அவர்கள் பெயராலே மிக விரைவில் ஒரு அறக்கட்டளை ஒன்று உருவாக்கப்பட்டு திராவிட இயக்கத்தை சார்ந்த படைப்புகளுக்கும் படைப்பாளிகளுக்கும் ஆண்டுதோறும் பரிசுகளை தொடங்குவது, அந்த பரிசை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தக்கூடிய 30 விழா நிகழ்ச்சிகளை வழங்குவது என்று முடிவு செய்திருக்கிறோம். இதைத் தொடர்ந்து நம்முடைய ஆசிரியர் வழங்கி வைத்த வேண்டுகோளையும் ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக ஆசிரியர்களது கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை சொல்லி, வாழ்க செல்வம் அவருடைய புகழ், வாழ்க செல்வம் அவருடைய புகழ் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.